ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் லைட்டில் சீசன் 29 வின்னர் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே மகளே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டயர் ரீசெட் எல்லாமே ஆகுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறேன், பட் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆகாது, ரைட்? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வின்னர் பாஸ் மட்டும் வந்துருச்சு. ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ஃபிட்டை போட்டு கும்தாவாக நிற்க விட்டுக்கிறானுங்க. இட்ஸ் ஓகே, இருந்துட்டு போட்டும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்கில் இந்த அவுட்ஃபிட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறானுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் கொடுத்துருக்குறானுங்க. ஸோ எமோட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பானுங்க. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஜிஜி அடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும், வேறு லெவல் வெறித்தனமாக இருக்கும். எமோட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ரேங்கில் இதெல்லாம் தொப்பி ஹெட் கியரு இந்த மாதிரி மாற்றி கொடுத்து விட்ருக்கானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 வந்து ஒரு பேனோட ஸ்கின்னு கொடுத்துருக்குறானுங்க. ஸோ இது பேனோட ஸ்கின்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ பேனு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு என்னமோ பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான் சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேனும் ஒன்றும் இல்லை. அடுத்தது 15 பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இதில் வந்து ஒரு பேராஷூட்டோட ஸ்கின்னு ஒன்று தராங்க. ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. பப்ஜி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இது சில்வர் காயின் கொடுத்து வாங்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே 15 ரேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக்கோட ஸ்கின்னு கொடுக்குறானுங்க. சும்மா சூப்பராக இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குதுங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுத்துட்டு இருந்தானுங்க, பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பேக் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிரியேட்டிவாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின், அதாவது குப்பை தொட்டி இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லெவல் 3 நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக்காகவே வந்து வின்னர் பாஸ் போடலாம். அடுத்து 20 பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்குறானுங்க. ஸோ என்னென்னு தெரில, ஆள் கொஞ்சம் கும்தாவாக இருந்துக்கிறான் போல். ஸோ அவுட்ஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா 25 ரேங்கில் ஒரு டேஷாவோட ஸ்கின் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வின்னர் பாஸ் போடுவாங்க. ஸோ என்னாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் போட முடியும். ஏன்னா என்கிட்ட இருக்க ரெண்டு அக்கௌண்ட்லேயுமே டேஷாவோட ஸ்கின் மட்டும் தான் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அக்கௌண்ட்லேயும் இந்த வின்னர் பாஸ் வந்து போட்டுருவேன். ஃபைனலி 30 ரேங்கில் பார்த்தீங்கன்னா கார் நண்டிட்டு கொடுத்து விட்டானுங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கார் நண்டிட்டுக்கு நமக்கு நிறைய ஸ்கின் குமிஞ்சு கிடக்கும். இது 10 போக இவனுக்கு வேறு கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு பல ஒரு M4 இல்லை அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வின்னர் பாஸ் கிரேட் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்களா ஒரு அவுட்ஃபிட், அதையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு கலரை மாற்றி கொடுத்துருக்குறானுங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. கச்சீஃபு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் கலர் தான், மற்றபடி அந்த அவுட்ஃபிட்ஸு அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுது. ஸோ சேம் ஒரே இது தாங்க, கலரை மட்டும் மாற்றி கொடுத்துறானுங்க. அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசனோட ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இதை பற்றி பேச வேணாம், வெளியே வந்துடுவோம். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் பாஸ் கொஞ்சம் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருக்குது எமோட்லேருந்து. அவுட்ஃபிட் தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்டாக இருக்குது. மற்றபடி பேக் ஸ்கின்லேருந்து டேஷியா ஸ்கின் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா தான் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ ஒன்றுமே இல்லாததுக்கு பார்த்தீங்கன்னா டேஷியா ஸ்கின்லாம் வாங்கி வச்சுக்கலாம், ரைட்டு. அடுத்து பர்ச்சேஸ் போனஸே வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் போனஸில் விபூதி வச்சு விட்டானுங்க. போன வாட்டி கூட பார்த்தீங்கன்னா ஏதோ லக்கி கிரேட்டில் வர்றதை வந்து கொடுத்துருந்தானுங்க, பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் கொடுத்து வாங்குற அந்த அவுட்ஃபிட்டை வந்து பிசி பர்ச்சேஸ் பண்ணால் தருவாங்களே அதில் வச்சு விட்டானுங்க. ஸோ பிசி பர்ச்சேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் போனஸில் வந்து நம்மளுக்கு விபூதி அடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம், ரைட்டு. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்ஃபிட் வந்து ஒரு 5 டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டு, 5 பார்த்தீங்கன்னா போட்டு கிறுக்கத்தை கீழே பண்ண வேண்டிதான். இதில் ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னும் டயர் ரீசெட் மட்டும் ஆகலை. எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துடும், இல்லைனா இந்த மாதமும் போய் அதுக்கப்புறம் தான் ரீசெட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 9 மாதம் தான், பட் நம்மளுக்கு இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் ரீசெட் ஆகிடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில ரிவார்ட்ஸ் அவுட்ஃபிட் அப்புறம் கன் ஸ்கின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே மகளே, கண்டிப்பாக இந்த வின்னர் பாஸ் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வின்னர் பாஸ் பிடிச்சிருக்கா, ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேயில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை மகளே, கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ்.